இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பார்டகஸ் டிவி சீரிஸோட ஃபர்ஸ்ட் சீசனோட கடைசி பாட்டுங்க. கிளைமாக்ஸுக்கு வந்துட்டோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரத்த வெறி ட்விஸ்ட் கேரண்டீட் அப்படின்னு. அதுல எந்த மாற்ற கட்டமும் இல்லைங்க. அந்த ரேஞ்சுக்கு உச்சத்துல வச்சு கொண்டாட வேண்டிய பாட்டு தான் இந்த பாட்டு. எனக்கு என்னமோ இந்த டிவி சீரிஸ்ல இருக்கிற ஒவ்வொரு எபிசோடுமே 300 பதத்து வீரர்கள் ஒவ்வொரு படத்தையும் பார்த்த மாதிரிங்க அவ்வளவு மன நிறைவா திருப்தியா இருக்கு. இப்பேற்பட்ட நல்ல படங்கள்லாம் இவங்க எப்படி இருந்தாலும் சரி தமிழ்ல டப் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு காரணம் ரெண்டு. ஒன்னு, தமிழ்ல டப் பண்ணி டிவில போடணும் அப்படின்னா இங்க இருக்கிற ரத்த வரி பிடிச்ச ரத்தம் தெரிக்க தெரிக்கிற கொள்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க சென்சார் பண்ணணும். அப்படி சென்சார் பண்ணாங்கன்னா என்ன ஆகும், இருக்கிற சுவாரஸ்யமே குறைஞ்சு போயிடும். அது ஒரு பிரச்சனை. அப்புறம் ரெண்டாவது பிரச்சனை, இந்த படத்துல இருக்கிற கதையோட சேர்ந்து போயிட்டு இருக்கிற அந்த அடல்ட் காட்சிகளும் இருக்குல்ல, அந்த விஷயங்களையும் பாத்தீங்கன்னா கட் பண்ணும்போது படத்துல போற அந்த சுவாரஸ்யமோ கதையோ குழம்புறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. சோ இது ரெண்டையும் கட் பண்ணிட்டு சென்சார் பண்ணிட்டு தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறதுனாலதான் என்னவோ படம் ரிலீஸ் ஆகி, சாரி இந்த டிவி சீரிஸ் ரிலீஸ் ஆகி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் தமிழ் டப்பிங்ல வராம போயிடுச்சு. அதுக்காக தான் அந்த இடத்த ஃபில் பண்றதுக்காக நம்ம வந்திருக்கோம். இதே மாதிரியான நிறைய டிவி சீரீஸ தமிழ்ல டப் பண்ணி உங்களுக்காக கதையோட சேர்த்து பேச போறோம். நீங்களும் பார்க்க போறீங்க. அடுத்தடுத்து நிறைய டிவி சீரீஸ் யாரும் பண்ணாத டிவி சீரீஸ் எடுத்துட்டு போகணும்னு ஆசை. பட் கேம் ஆஃப் த்ரோன் மாதிரியான படங்கள் எல்லாரும் பேச சொல்லி கேட்கறாங்க. அது ஒன்று பேர் ஏற்கனவே பண்ணிருக்காங்க. இருந்தாலுமே நம்ம ஸ்டைல்ல கேரக்டரோட பேரை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாம எல்லாருக்கும் புரியற மாதிரி எளிமையா பேசணும்னு நினைக்கிறேன். சோ என்னோட சாய்ஸ், அடுத்து கேம் ஆஃப் த்ரோன் மேபி தொட்டாலும் தொடுவேன், பார்க்கலாம். மூட பொறுத்து தான் இருக்கு. சரி வாங்க இந்த எபிசோட பார்த்து முடிச்சிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம எஜமான மேல பால்கனில இருந்துட்டு நம்ம எல்லாரும் ஆர்வத்தோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம டீம்ல இருக்கிற ரெண்டு மிகப்பெரிய ஜாமவங்கள் சண்டை போட போறாங்க. ஒரு பக்கம் தோல்வியை பார்க்காத நம்ம கிறிஸ்டஸ் ஏதோ ஒன்று ரெண்டு தோல்வியை மட்டும் தான் இப்ப ரீசெண்டா பார்த்தா. இந்த பக்கத்துல நம்ம ஸ்பார்டகஸ், இந்த மைதான சண்டையில கடவுளா என்ன மாஸ்டர் அறிவிக்க போறீங்களா அப்படின்னு கேட்க, அதை
விட ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போறேன். உனக்கு நான் சுதந்திரத்தை பரிசா கொடுக்க போறேன்னு சொல்ல சிரிக்க வேண்டிய சந்தோஷப்பட வேண்டிய நம்ம கருப்பு மட்டும் வருத்தப்படுறான். என்னடா ஏன்டா வருத்தப்படுற, சுதந்திரத்தை கேட்டதுமே ஏன்டா இவ்வளவு டென்ஷனா இருன்னு கேட்டா, இல்ல இந்த பக்கம் ஒரு பொருளி போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னா, நம்ம கார்கா இருக்கா அதான் அந்த வட்டிக்கு விடுறவங்க ஃபேமிலியே கொண்டுட்டு இப்ப செத்து போயிட்டான் பாத்தீங்களா, அவனும் சுதந்திரத்தை கேட்டு வந்தான், அவன் எல்லாருமே சுதந்திரத்தோட தப்பிச்சு போயிட்டான் சந்தோஷமா இருக்கா நினைச்சிட்டு இருந்தோம், பட் அவனை நீங்க கொண்டுட்டீங்களாமே, சுதந்திரம்னா உங்க பாஷையில கொல்ல போறதுன்னு அர்த்தமாமே கேட்க, இல்ல இல்ல தப்பா நினைச்சுக்கிட்டீங்க அது வேற கதை, அது ஏதோ ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிப்போச்சு, பட் இப்ப நான் உனக்கு சொல்றது உண்மையான சுதந்திரம், நீ சுதந்திரமா இந்த அடிமைகளை நல்லா எடுத்துட்டு போங்க, அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க திறமையை கொடுத்து நல்லா ட்ரைனிங் கொடுத்து எடுத்துட்டு வா, இவ்வளவு நாளா எனக்கு அடிமையா இருந்ததுக்காக இதை கூட நான் செய்ய மாட்டேனா என்ன, உனக்கு சுதந்திரம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிடுறான். அப்படி அங்க சீனு கட்டு. அடுத்த சீன்ல பார்த்தா பால்கனில இருந்து சண்டையை பார்த்துட்டு இருக்கிற ட்ரைனிங்கை பார்த்துட்டு இருக்கிற நம்ம எஜமானிய பின்னாடி இருந்து கட்டிப்பிடிச்சு வைத்த தடவிட்டு இருக்கான், என் சிங்கக்குட்டி வெளியே வரட்டும் அவனுக்காக இந்த ஊரை நான் எழுதி வைக்க போறேன்னு சீன் போட்டுட்டு இருக்கான். அந்த சிங்கக்குட்டிக்கு இவனே அப்ப இல்ல, கீழே கட்டி போட்டு கிளம்பல கிடக்கிறான் பாத்தீங்களா நம்ம கிரிக்ஸஸ், அவன் தான் அப்ப தெரிஞ்சுமே தான் இவ்வளவு சீன் அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது நினைச்சிட்டு இருந்த அந்த குழந்தை வர இப்ப நம்ம கிடைச்சிருச்சு, இதை விட சந்தோஷம் என்ன, கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. நமக்கு அரசியல சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பட் நமக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய நிறைய பணக்காரங்க அதிகாரம் படைச்சவங்க எல்லாம் நம்ம பக்கம் வரணும், அவங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வரணும், நம்ம கூப்பிட்டுமே அவங்க வருவாயிலா வரமாட்டாங்க, சோ அவங்களை வர வைக்கிற மாதிரி சூப்பரா ஒரு மேட்டர் அவங்க பண்ணணும் அப்படிங்கிற யாரு நம்ம எதமானி சொல்றா. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நம்மளோட பெரிய சாம்பியன்ஸ் ரெண்டு பேர் யாரு, ஒரு பக்கம் ஸ்பார்டகஸ் இன்னொரு பக்கம் கிரிக்ஸஸ், அவங்க ரெண்டு பேருமே சண்டை போட விடுங்க, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கணும், அவங்க சண்டையை ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா ஒரு பெரிய மைதானத்துல வச்சா கூட கூட்டம் கூடும், பட் அப்படி பண்ணக்கூடாது, நம்ம வீட்டுல எக்ஸ்க்ளூசிவ் ஷோவா நடத்தணும், அந்த ஷோவை பார்க்கணுன்றதுக்காகவே அதிகாரம் படைச்சவங்களும் செல்வந்தர்களும் வருவாங்க, அவங்க இங்க வச்சு அவங்களே பேசி மயக்கி நம்ம பக்கம் அவங்களை இழுக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்கெச் போட்டு கொடுக்க நல்லா இருக்கு, பட் இந்த சண்டையில கிரிக்ஸஸ் ஜெயிக்கணும், உன் கள்ள புருஷன் ஜெயிக்கணும், அவங்க கூட நீ அப்படி இப்படின் இருக்கணும், இதுதானே உன்னோட ஆசை அப்படின்னு கேட்க, சேச்சா அப்படியெல்லாம் இல்ல, இன்ஃபேக்ட் நான் நினைக்கிறது என்னன்னா, எனக்கு துரோகம் பண்ண அந்த கிரிக்ஸஸ் சாகணும்னு நினைக்கிறேன், சோ அவனுக்கு நம்ம ஏதாவது மயக்க மருந்து போதை மருந்து என்னத்தையாவது கலந்து கொடுத்து விட்டுட்டோம்னா போதும், ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அவன் மயங்கிடுவான், அதுக்கப்புறம் நம்ம ஸ்பார்டகஸ் ஜெயிக்கிறது உறுதி ஆயிடும், அவன் சாகிறதுக்கு தான் நான் பிளான் போட்டு கொடுக்குறேன் ஒழிய அவன் கூட சந்தோஷமா இருக்கிறதுக்காக இல்லன்னு சொன்னதுக்கு பின்னாடிதான் இந்த எஜமானியும் எந்த ரேஞ்சுக்கு வெறி பிடிச்சு திரியா அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது. அந்த பக்கம் நம்ம ஸ்பார்டகஸ கூப்பிட்டு விட ஸ்பார்டகஸ் வராரு, எஜமானனை பார்த்து பேச வராரு, உன்னோட தோல் மேல ஏறி நின்னுதான் இந்த பரம்பரையை இவ்வளவு அழகான ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கு, அடுத்து நம்ம அரசியல்ல வேற குதிக்க போறோம் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பார்டகஸ புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அடுத்து நடக்க போற அந்த மேட்சை பத்தியும் அந்த மேட்ச்ல நீ கிரிக்ஸஸ கொல்லணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சொல்ற அப்படின்னு கேட்க, ஆக்சுவலா அவன் என் கையில சாக வேண்டியது, ரொம்ப நாளா தப்பி போயிட்டே இருக்கான், நான் ரொம்ப சந்தோஷம் தான், அவனை கண்டிப்பா நான் போட போறது உறுதி அப்படிங்கிறான், பட் என்ன மன வருத்தம்னா செத்து போன பாம்பை நான் ஏன் அடிக்கணும் அப்படின்னு கேட்கிறான். என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா, ஆல்ரெடி நல்லா அடி வாங்கி சங்கிலியில கட்டப்பட்டு கிடக்கான், அவன் செத்து போயிட்டான், செத்து போன பாம்பு மாதிரி அவன் அடிக்கிறதுல எனக்கு எந்த ஒரு சந்தோஷமும் இல்ல, வேணா அவன் அவுத்து விடுங்க ட்ரைனிங்க்கு வரட்டும், நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கட்டும், அதுக்கப்புறம் அவனை போடுறேன் அப்படின்னு கேட்க, நீ சுத்த வீரண்டா அப்படிங்கிறாங்க. சரி போயிட்டு வா நாளைக்கு மேட்ச்ல பாப்பா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ இல்ல இல்ல எனக்கு நீங்க ஒன்னும் பெருசா நினைச்சுக்கலன்னா ஒரு முக்கியமான மேட்டர் கேட்கவா அப்படின்னு கேட்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, அப்படி அங்க சீன் கட்டாது, யார கேட்டிருக்கான்னு பாருங்க, நம்ம அடிமை ஒன் சைடு காதல இருக்கா இல்லையா, அவளை கூட்டு விட்டுருக்கா, ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒண்ணு மண்ணா கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறானுங்க, பட் இது எல்லாமே வெளியே நின்று பாக்குற அந்த காவலாளிக்காக பண்றது. அவன் போனதுக்கு பின்னாடிதான் டே உண்மையை சொல்றா, எதுக்குடா என்ன வர சொன்ன அப்படின்னு இவ கேட்கிறான். பழிக்கு பழி வாங்குற மேட்டர்ல எனக்கு ஏதோ ரோல் வச்சிருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்க, ஆமா ஒரு முக்கியமான ரோல் வச்சிருக்கேன், எவ்வளவு நாள் தான் நம்மள அடிமையா இருக்கிறது, எனக்கு பழிவுக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு, இங்க இருக்கிற எல்லா பேருக்குமே தேவையான அந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கணும், இனிமே நமக்கு தெரிஞ்சவங்க யாருமே அடிமையா இருக்க கூடாது, அதற்காக தான் இப்ப நான் ஒரு முக்கியமான போராட்டத்தை எடுத்து நடத்த போறேன் அப்படிங்கிற அவன். இதுக்கு நீ ஒரு முக்கியமான பங்கு இருக்கு, உனக்கு நீ கண்டிப்பா இதை நீ இல்லன்னு சொல்லக்கூடாது செஞ்சே ஆனுங்கிறா. கேக்குறது என்னவோ ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தான் கேக்குறாங்க. என்ன கேக்குறான் தெரியுமா, இந்த அடிமைகளும் அந்த வீட்டில் இருக்கிற எஜமானர்களும் ஒரு இடம் தான் பிரிக்குது, எது ஞாபகம் இருக்கா, நம்ம கிரிக்ஸஸும் அந்த அடிமை காதலையும் ஒண்ணு மண்ணா இருக்கிறதுக்கு தடையா இருந்தது பாத்தீங்களா, ஒரு பெரிய கேட்டு, அந்த கேட்டை எப்படியாவது நீ செக்யூர் பண்ணணும், அந்த கேட்ல ஒரு காவலாளி நிப்பான் பாத்தீங்களா, அவனை கொண்டுட்டு கேட்டை மட்டும் நீ திறந்து விட்டுட்டா போதும், அதை நீ பண்ணிட்டேனா போதும், இங்க நான் எல்லா விஷயத்தையுமே பிளான் பண்ணிட்டேன், நீட்டா எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன் அப்படின்னு கேக்குறான். பட் அது எவ்வளவு பெரிய ரிஸ்கான மேட்டர் தெரியுமா, அதை உனக்காக நான் ஏன் எடுக்கணும், நீ என்ன ஒரு மனுஷியா கூட மதிக்கல, ஏன் உசுறு உனக்கு முக்கியம் இல்ல, உன் ஃப்ரெண்டோட பொண்டாட்டியோட உசுறு முக்கியம், அதுக்காக எஜமான நீ பழி வாங்காம விட்ட இல்லையா அப்படின்னு கேட்க, உனக்கு என்ன தாண்டி வேணும், கண்டிப்பா நீ கேக்குறத நான் பண்றேன், என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்க, இந்த ஸ்பாட்டகஸ் தான் எனக்கு வேணும், உன நான் ஒன் சைடா காதலிக்கிறேன், அட்லீஸ்ட் உன் கூட இருக்கிறது எப்படி இருக்குனா நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்க, அவ கேட்டதை நம்ம ஹீரோ கொடுக்குறான். சோ இவளை கரெக்ட் பண்ற மாதிரி தான் தெரியுது. அடுத்து பிளாஷ்பேக் முடிஞ்சு இந்த பக்கத்துல மறுபடியும் ரியல் டைமுக்கு வரோம். ரெண்டு பெரிய ஜாமவான்களும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க, ரெண்டு பேரும் சரிக்கு சாமா சண்டை போட்டுட்டு இருக்கனால யாரு தோப்பான் ஜெயிப்பான் அப்படிங்கறத சொல்ல முடியல. அதே நேரம் இங்க அந்த அடிமை லேடி இருக்கா இல்லையா ஒன் சைடு காதலி, அவன கேக்குறானா, கீழே போய் நான் உங்களுக்கு சரக்கு பாட்டில் எடுத்து வருவான்னு கேட்க, சரக்கு ஆல்ரெடி இருக்கு எதுக்கு கீழே போற, அதெல்லாம் வேண்டாம் இங்க இருங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம், நம்ம ஹீரோவும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே அவளை பாத்துக்கிட்டே இருக்கான், அவ இல்ல இல்லன்னு தலையாட்டா, அதாவது அவ கீழே போய் அந்த கேட்டை திறந்து விடணும், அந்த வேலையை அவளால பண்ண முடியல, ஐ எம் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சண்டை போட்டு இருக்கும் போதே இவன் கிரிக்ஸஸ் கிட்ட சொல்றான், டே என் பேச்ச கேள்றா, இன்னும் ஒண்ணு கெட்டு போறா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம கிரிக்ஸஸ் முடியாதுன்னு சொல்லி இன்னும் வெறித்தனமா சண்டை போடுறான். நம்ம ஹீரோ
ஸ்பார்டகஸ கொல்ல பாக்குறான். இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபிளாஷ்பேக் பாத்தீங்கல்ல, இப்போ ஒரு நாளைக்கு முன்ன ஒரு ஃபிளாஷ்பேக்க பாருங்க. நம்ம கிரிக்ஸஸ சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருந்தாங்க இல்ல, அங்க நம்ம கருப்பு மட்டும் வந்து அவ்வளவுதான் உன்னை ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்ல, தேங்க்யூ சொல்ல, தேங்க்யூ எனக்கு சொல்லாத ஸ்பார்டகஸ்க்கு சொல்லு. ஏன்னா அவன்தான் எஜமானு கிட்ட பேசி உன்னை சங்கிலியில இருந்து விடுவிக்க சொல்லியிருக்கான், நாளைக்கு உன்ன ட்ரைனிங்க்கு வர சொல்லியிருக்காங்கிறாங்க. ஏன் மேல என்ன அவனுக்கு கரிசனம் அப்படின்னு கேட்டா, கரிசனம்லாம் ஒண்ணு இல்ல, நாளை கழிச்சு ஒரு சண்டை நடக்க போது, அந்த சண்டையில நீங்க ரெண்டு பேரும் சாகம் வர சண்டை போட போறீங்க, அதுல செத்த பாம்பு அடிக்கிறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லையா, நீ ட்ரைனிங் எடுத்து அவனுக்கு சரிக்கு சம பலசலையா இருந்தாதான் சண்டை போடுவேன் சொல்லியிருக்கான், அதனாலதான் உன்ன இப்ப அவுத்து விட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்ல, அதைத்தான் நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நானும் பயங்கரமா சண்டை போட போறேன், அவனை கொல்ல போறேன், எனக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்க போறேன், நான் முதந்திர சுதந்திரம் வாங்க போறேன், இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர போறேன், அதுக்கப்புறம் எங்கேயோ இருக்கிற என்னோட காதலியை தேடி போக போறேன், அவளையும் அந்த அடிமை விலங்குல இருந்து வெளியே கூட்டிட்டு வர போறேன். பட் இதெல்லாம் எப்படி பண்ண போறானா, சம்பாதிச்சு சண்டை போட்டு சம்பாதிச்சு அந்த பணத்தை வச்சுதான் சுதந்திரத்தை வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் இந்த மொட்டையும். ஆமா ஆமா, டெஃபினட்டா அது நடக்க போகுது. ஏன்னா எனக்கு எஜமான ஆல்ரெடி சுதந்திரம் கொடுத்துட்டாரு, அவர் அரசியல் குதிக்க போறதுனால இங்க எல்லாத்தையுமே என்ன பாத்துக்க சொல்லியிருக்காருன்னு சொன்னதுமே இவன் கை கொடுத்து, கண்டிப்பா இதுக்கு தகுதியான ஆள் நீங்க தான், உங்களுக்கும் சுதந்திரம் கிடைச்சிரும், எனக்கும் சீக்கிரம் கிடைச்சிரும் சொல்லி இவங்களுக்குள்ள சந்தோஷமா பேசிட்டு இருக்கானுங்க. ஆனா உன்னோட சுதந்திரத்துக்கு இப்ப குறுக்க நிக்கிறது யாரு, ஸ்பார்டகஸ். அவனை நீ எப்படியாவது போட்டுறணும் நம்ம கருப்பு மட்டும் சொல்றான். இவனும் அதுக்கு குறியா காத்துக்கிட்டு இருக்கான். இப்போ அதுக்கு அடுத்து அந்த ட்ரைனிங் நடந்துகிட்டு இருக்கு. என்னாச்சு, கிறிஸ்டஸ் கிட்ட பேசிட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க, ஆல்ரெடி அதுக்கான வேலையை பாத்துட்டேன், கிறிஸ்டஸ இன்னும் கொஞ்சம் நேரத்துல ட்ரைனிங்காக வெளியே கூட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேச போறதா இந்த ட்வின்ஸ் கிட்ட அவன் பேசிட்டு இருக்கேன், அதே நேரம் நம்ம கிறிஸ்டஸ வெளியே விட்டுருக்காங்க. இப்போ அந்த பக்கத்துல வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாருங்க. நம்ம எஜமானி ஒரு லெட்டரை ஒரு மடலை கொடுத்து, இது உன் புருஷன் அனுப்பின லெட்டர் மாதிரி, எல்லா பேருமே அந்த மேட்ச் நடக்கும்போது வந்திருப்பாங்கல்ல அவங்க முன்னாடி நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க எழுதி கொடுத்த லெட்டர் தான். நம்ம கெஸ் பண்ணது கரெக்ட் தான். என்னடி இவ்வளவு நாளா என்ன ஒரு அடிமை மாதிரி நடத்துறீங்க, பொறுத்துக்கிட்டேன், என்ன வச்சு என் புருஷனை ஏமாத்துறீங்க, என் புருஷனை நீங்க மிரட்டுறீங்க, அதையும் பொறுத்துக்கிட்டேன், இப்ப கடைசியில என் வாழ்க்கையை கட்டு போறீங்களா, நீங்க என்னச்சும் எழுதி வச்சுட்டு அதை எல்லாத்தையும் என்ன படிக்க சொல்லுங்களான்னு கேட்க, இதெல்லாம் நீ பண்ணித்தான் ஆகணும், இல்லையா என்ன பண்ணுவோன்னு உங்களுக்கு தெரியும்லன்னு மிரட்டுறா எஜமானி. இப்போ அந்த பக்கத்துல ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ போய் இவங்க கிட்ட இந்த எல்லா மேட்டருமே பேசிட்டு இருக்கான். ஆல்ரெடி நியூஸ் நம்ம கிறிஸ்துக்கு வந்திருக்கு, உன் பிளான பத்தி ஆல்ரெடி எனக்கு நியூஸ் வந்துச்சு, பட் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமே தெரியல, எல்லா பேரையும் கொண்டு தப்பிச்சு இதெல்லாம் நடக்கிற காரியமா, அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, நான் சண்டை போட்டு தான் ஜெயிப்பேன், காசு வாங்குவேன், அதை வச்சு தான் சுதந்திரம் வாங்குவேன் அப்படின்னு இன்னும் பழைய புராணத்தையே படிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போறானுங்க. சரி இதுதான் ஆயிப்போச்சு, நீ செத்தாதான் என்னால இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னா, நீ செத்துப்போ நான் உன்ன கொல்றேன் அப்படிங்கிற நம்ம ஸ்பாட்டகஸ். அதே நேரம் இந்த பக்கம் அதே மாதிரி தான், ஒருவேளை இந்த சண்டையில நான் தோத்துட்டேன்னா என்னோட காதலி எங்கேயோ இருக்கால, இங்கிருந்து எப்படி தப்பிச்சு போவேல, அவளை எப்படியாவது காப்பாத்து, அவள் அந்த அடிமைச்சங்கில இருந்து விடுவிடி அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறானுங்க. இப்ப அந்த பிளாஷ்பேக் முடிஞ்சிருதுங்க. முந்திர நாள் நைட்டு என்ன நடந்தது அப்படின்றத காமிக்கிறாங்க. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சப்பானியும் எஜமானும் பேசிட்டு இருக்காங்க, நீங்க சொன்ன மாதிரியே நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா, ஏதோ ஒரு மயக்க மருந்து, போதை கலந்த மாதிரி ஏதோ ஒரு மருந்து, யாரையும் வந்து சாகடிச்சிடாது, பெருசா வழி இருக்காது, பட் தடுமாற்றம் இருக்கும், இது போதும் நம்ம ஸ்பார்டகஸ் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து ரெடி பண்ணிட்டு இருக்க மேட்டர் பத்தி பேச, அதே நேரம் அந்த ரூம்ல இருந்து நம்ம வேறோட பொண்டாட்டி, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தன் செத்து போனா பாத்தீங்களா, சுட்டு முடிக்கிறேன், அவனோட பொண்டாட்டி அங்க இருந்து போறா, இந்த மேட்டரை கேட்டுட்டு போறா. ரைட்டா, இப்போ மறுபடியும் ரியல் டைமுக்கு வந்துடுறோம். பிளாஷ்பேக் முடிஞ்சிருச்சு, மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, யாருக்குமே சொல்லாம அந்த அடிமை லேடி அந்த அடிமை ஒன் சைடு காதலி கீழே இறங்கி வரா, சரக்கு பாட்டில் எடுக்க வர மாதிரி வந்துட்டு அந்த சரக்கு பாட்டில் அப்படியே கீழே போட்டுட்டு, ஐயோ உடஞ்சு போச்சே சாரி அப்படிங்கிறா. அவன் அந்த சிறை காவலாளி சண்டையை பாக்குறதுலயே குறியா இருக்க, கீழே விழுந்து அந்த மண் பாண்டத்துல இருந்து அந்த சரக்கு பாட்டில இருந்து ஒரு பீங்கா மாதிரி ஒன்னு இருக்கும், அதை எடுத்து இங்க காவலுக்கு நிக்கிறான் பாத்தீங்களா, அவனோட கழுத்து அறுக்கிறதுக்காக பக்கத்துல போறா, பின்னாடி போறா, அப்படியே கழுத்தை குத்தி அப்படியே கிழிச்சிடறாங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நேரம், சில மணி நேரத்துக்கு முன்னாடி பிளாஷ்பேக்ல போறோம். சில மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு பாருங்க. நம்ம அடிமையில எல்லாருமே உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டே இவங்களோட பிளான் என்ன, எப்படி அதை சரி பண்ண போறோம், எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படிங்கறதெல்லாம் பேசிட்டு இருக்க, தூரமா வந்து நம்ம கருப்பு மொட்டை அதை வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். இவங்க தும்முனாலே அவன் கண்டுபிடிச்சிருவான், இவ்வளவு பெரிய ஸ்கெட்ச் போடும்போது கண்டுபிடிக்க மாட்டானா என்ன, அதனாலயே மறைச்சு மறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அதே நேரம் அந்த பக்கத்துல நம்ம ஃப்ரெண்டோட பொண்டாட்டி போறதை பார்த்து பக்கத்துல போய், இன்னைக்கு நீங்க இருக்க கூடாது, நிறைய துரு சம்பவங்கள்லாம் இங்க நடக்க போகுது, தயவு செய்து இங்க இருந்து போயிடும் சொல்ல, அப்பையும் கேட்க மாட்டேங்கிறா, நான் வாங்கின கடனுக்கு நான் இங்க இருந்து வேலை பார்த்துட்டு தான் போவேன் நடமுடிக்கிறா. இங்க வச்சுதான் அவன் சொல்றா, இப்பதான் கேள்விப்பட்டேன், நீ ஒரு பெரிய வீரன், சண்டை போட்டுதான் எல்லாரையும் கொள்வேன் நினைச்சேன், கடைசியில ரொம்ப கேவலமா மேட்ச் பிக்சிங் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறா. என்னடா மேட்ச் பிக்சிங் சொல்ற, எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு பார்த்தா, இப்பதான் எஜமானனும் சப்பானியும் பேசிட்டு இருந்ததை கேட்டேன், நீ ஜெயிக்கணும்ன்றதுக்காக மயக்க மருந்து கிரிக்ஸஸுக்கு கொடுக்குறா எல்லாமே, இதே மாதிரிதான் உன் ஃப்ரெண்ட என் புருஷனையும் மயக்க மருந்து கலந்து கொன்னையா அப்படின்னு அவளோட ஆதங்கத்தை கேட்டுட்டு அங்க இருந்து அவ போறா. இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு மேட்டர் தெரிய வருது, ஏதோ மயக்க மருந்து கிரிக்ஸஸுக்கு கொடுக்க போறாங்கன்ட்டு. ஆச்சா, இப்ப அந்த பக்கத்துல கிரிக்ஸஸ இன்னும் சங்கிலில இருந்து விடுவிக்கல, சங்கிலில கட்டப்பட்ட நிலைமையில இருக்கா, எதுக்காக இந்த ஸ்பெஷல் செட்டப் மறுபடியும் அப்படின்னு உண்மைதான்
என் காதலிய அந்த அடிமைய அப்படிங்கிறான். உணர்ச்சி பெருக்கோட பேசுறான். உன் கூட இருக்கும் போதெல்லாம் நான் அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன்னு சொல்ல, இன்னும் பயங்கரமா இந்த எஜமானி காண்டாரா அங்கிருந்து செத்து போட அந்த சண்டையில அப்படின்னு சபிச்சிட்டு அங்கிருந்து அவ போறான். அதே நேரம் அந்த மயக்க மருந்து கலந்த அந்த ட்ரிங்க அவன் குடிக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. இப்போ பிளாஷ்பேக் முடிஞ்சிருது, ரியல் டைமுக்கு வரோம். நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா கீழே அந்த கேட்ட காவ காத்துக்கிட்டு இருந்த அந்த சிறை காவலாளியோட கழுத்திலேயே வெட்டி கொண்டுட்டா இல்லையா. சோ கேட் செக்யூர், ஒரு மேட்டர் ஓவர். அடுத்து நம்ம கிரிக்ஸஸ் கூட மாத்தி மாத்தி சண்டை போட்டு, இன்ஃபேக்ட் ஒரு கட்டத்துல நம்ம கிரிக்ஸஸையே அடிச்சு தம்சம் பண்ணிடுறான். கிரிக்ஸஸ் இங்க தோக்குறதுக்கான காரணம் அவன் பலசாலி இல்லைன்னு இல்ல, அந்த மயக்க மருந்து தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. இத அவங்கிட்டே சொல்றான், டேய் இன்னமாடா உனக்கு புரியல, உனக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்துருக்காங்கடா, நீ இங்க தோக்கணும், என் கையால சாகணும்ன்றதான அவங்களோட பிளான். அவங்களையே இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கேடா, அவங்க போய் அவனுக்கு சுதந்திரம் கொடுக்க போறாங்க, என் பேச்ச கையில இன்னும் ஒண்ணு கெட்டு போல, யோசி என் கூட ஜாயின் பண்றா, டேய் ப்ரோ பிளீஸ் ரா ஜாயின் பண்றா அப்படின்னு கிளைமேக்ஸ்ல கேட்க, அதுலயும் குறிப்பா இவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து கொல்ற ரேஞ்சுக்கு போயிட்டாங்களே அப்படின்ற அந்த ஒரு மேட்டர் தாங்க இவனை நம்ம ஹீரோ பக்கம் சாய வச்சிருக்கு. இவனும் ஒரு கடத்துல அப்படியே துள்ளி குதிச்சு அந்த பக்கத்துல போய் விழுவான். அப்படி விழும்போது அவன் கையில அந்த கேடைய இருக்கல, அந்த கேடயத்தை வச்சு கேடயத்தை தட்டுறான். நான் ரெடி, உன் கூட ஜாயின் பண்ணிட்ட அப்படிங்கறத சொல்லாம சொல்றான். அதே நேரம் அந்த பக்கம் நம்ம கருப்பு மட்டும் அதை நோட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ ஓடி வராங்க, எல்லா பேரும் ஆர்வமா எங்க கிரிக்ஸஸ் தான் வெட்டி கொல்ல போறான்னு பார்த்தா அப்படியே அந்த ஷீல்டு இருக்கும் இல்லையா, அதுல அப்படியே புடிச்சு தூக்கி வீச, மேல வீச, அப்படியே ஜம்ப் அடிச்சு பால்கனி தூரத்துக்கு அப்படியே மேல பறந்து வந்து கத்தி எடுத்து நம்ம எஜமானோட நெத்தி பொட்டிலேயே சொருக வர, பக்கத்துல ஒருத்தவ நிப்பான் இல்லையா அவனை புடிச்சு இந்த பக்கம் இழுக்க, அவன் செத்து போறான், எஜமான எஸ்கேப் பாறான். ஆனாலும் அங்க பயத்திலே நிக்கும் போது மறுபடியும் கத்தி எடுத்துட்டு வாயிலேயே குத்த போக நம்ம கருப்பு மொட்டை தூரத்துல இருந்து அந்த சாட்டையை வீசி அவனோட கைய புடிச்சிடறான், எஸ்கேப் பாயிடறான். அந்த கூட்டம் ஃபுல்லா பதறிட்டு ஓடுது. அதே நேரம் நம்ம கிரிக்ஸஸ் அந்த சாட்டையை ஓடி வந்து வெட்டி விடுறான். இங்க இருக்கிற எல்லாருமே இது பொறுத்தது போதும், எல்லாருமே சாகடிங்கடா அப்படின்னு சொல்ல கையில விலங்கு போட்டப்பட்ட நிலைமையிலுமே அங்க இருக்கிற சிறை காவலர்கள் எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்துறானுங்க. இங்க நிறைய பேர் பயந்துகிட்டு ஓடி வராங்கல்ல, யாரும் எதுவும் பயப்படாதீங்க, எல்லாமே அண்டர் கண்ட்ரோல் தான், அந்த அடிமைகள் எல்லாருமே கீழே அந்த கேட்டை தாண்டி உள்ள வர முடியாது, நம்ம எல்லாருமே இந்த வீட்டுல சேஃபா இருப்போம் அப்படின்னு அவன் நம்பிக்கையோட சொல்றான். ஆனா அவனுக்கு தெரியாது ஆல்ரெடி கேட்ல இருந்த காவலாளிய கொண்டாச்சு, கேட் ஓபனா இருக்கு அப்படிங்கறது அவனுக்கு தெரியாது. அதே நேரம் இங்க நம்ம எஜமானி படைத்தலைவியோட பொண்டாட்டிக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறான். நீ என்ன சும்மா பண்ணிட்டு இருக்க, வெளியே போ, உன் ஆளோட படை வெளியே தான் இருக்கு, அவங்கள எல்லாம் உள்ள கூட்டிட்டு வா. யார சொல்றான் தெரியுதா, நம்ம படைத்தளபதி கோவம் அங்கிருந்து போகும்போது ஒரு நாலஞ்சு பேரை வெளியே காவலுக்காக நிக்க சொல்லிட்டு போயிருப்பான்ல, அந்த நாலஞ்சு பேரையாவது உள்ள கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல, நான் போறேன் முடிஞ்ச அளவு ஆளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிஸ்ட் மவுத் டு மவுத் ஒரு கிஸ கொடுத்துட்டு அப்படியே அவ வெளியே ஓடுறான். இந்த பக்கம் மாத்தி மாத்தி சண்டை போட்டு நிறைய பேர் சாகுறானுங்க. அதுல இந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க இல்ல, அசால்ட்டா அங்க இருக்கிற காவலாளிகள் நிறைய பேரை சாடிக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா அந்த படை தளபதியோட ஒன்னு ரெண்டு ஆளுக்களும் உள்ள இருக்காங்க, அவங்க கூட சண்டை. சான்ஸ் கிடைக்கும் போது அந்த கை விலங்கு உப்புட்டி கிடக்குல்ல அந்த சாவியெல்லாம் எடுத்து ஒவ்வொருத்தரும் அவனோட கை விலங்குலாம் உத்துறானுங்க. நம்ம கருப்பு மட்டும் போய், டே கிரிக்ஸஸ் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சாடா, ஏண்டா அப்படி பண்ற அப்படின்னு கேட்டா, ஸ்பாட்டகஸோட வழிதான் சரி, அவனோட வழிதான் சரி, உங்களுக்கு தெரியுமா என்ன இங்க தோக்கடிக்கணும்ன்றதுக்காக எனக்கு மயக்க மருந்த கலந்து கொடுத்துருக்கானுங்க இந்த பாவிங்க, அதனாலதான் நான் தடுமாறிட்டேன், அந்த கேப்ல தான் அவன் ஜெயிக்க வந்தான், இனிமே அவங்க கிட்ட இருந்த சுதந்திரத்தை எதிர்பார்க்க முடியாது, நீங்க அவங்கள நம்பாதீங்க, நம்ம சுதந்திரத்தை நம்ம தான் எடுத்துக்கணும், நான் இனிமே ஸ்பார்டகஸோட பக்கம் தான், நீங்க யார் பக்கம் முடிவு பண்ணிக்கங்க, எங்க கூட ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணுங்க சொல்லிட்டு மிச்ச மீதி இருக்கிற அங்க கைதிகள் எல்லாத்தையுமே வெட்டி தள்ளான். அதுலயும் குறிப்பா ஒரு கட்டத்துல நம்ம கருப்பு மொட்டை கத்தி எடுத்து வீசுறாங்க. கிரிக்ஸஸ் தான் கொல்ல போறானோ அப்படின்னு பார்த்தா பின்னாடி ஒருத்தன் கிரிக்ஸஸோட முதுகுல கொத்த போக அவனை கொன்னுறான். சரி என் கழிமுறை நிக்காத போ இங்க இருந்து அப்படின்னு சொல்லி எல்லாருமே தப்பிக்கவும் சொல்லிடுறான். அதே நேரம் இங்க நம்ம சப்பானி அடிபட்டு கீழே கிடக்கா, அந்த சப்பானியை பார்த்து தாங்க இவனுக்கு கோவம், ஏன்னா இவன் எவ்வளவு பெரிய கன்னிங் ஃபெல்லோனு அவனுக்கு தான் தெரியும். அதனால சப்பானியை போட்டு தள்ளுறதுக்காக நம்ம கருப்பு மொட்டை அங்கிருந்து கிளம்புறான். அதே நேரம் அந்த பக்கத்துல நம்ம ஸ்பாட்டகஸ் அங்க இருக்கிற எல்லா பேருமே அடிச்சு தம்சம் பண்ணி முன்னேறி போயிட்டே இருக்கான், எஜமானனை கொல்றதுக்காக போயிட்டே இருக்கான். இந்த பக்கத்துல அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சூப்பரா சண்டை போட்டு இருக்கும் போது எப்பவுமே அண்ணங்காரன் தான் தம்பியை காப்பாத்துவான், உசுரை காப்பாத்துவான். இந்த தடவை அண்ணங்காரனுக்கு ஒரு ஆபத்து வருதுங்க, தம்பிக்காரன் முன்னாடி விழுந்து அண்ணனை காப்பாத்திடுறான். சாகும் போது கூட சிரிச்சுக்கிட்டே, டே அண்ணே டெய்லி என்னதான் காப்பாத்திட்டு இருந்த, என்னால முடிஞ்சதுரா, இப்ப உன்னை காப்பாத்திட்டா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு செத்து போறாங்க. இதனால இன்னும் கோபத்தோட ஆக்கிரசத்தோட இவன் சண்டை போடுறான் அண்ணங்கார. ஆம்பளை பொம்பளை குழந்தைகளுன்னு பார்க்காம எல்லா பேரையுமே வெட்டி குவிக்கிறாங்க. அப்படி எல்லாம் கூச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது நம்ம கிரிக்ஸஸ் உள்ள வந்துடுறான். எஜமானிய நேருக்கு நேரம் பாக்குறான். எஜமானி அப்படியே பயத்துல குதிக்கிறான். இப்போ அந்த பக்கத்துல படைய கூட்டிட்டு வரதா கிளம்பினா இல்ல, யாரு நம்ம படை தளபதியோட பொண்டாட்டி, அவ வரா. வெளியே வந்துட்டு கதவை முடுங்கன்னு ஆர்டர் கொடுக்குறேன். என்ன உள்ள நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு கேட்க, நான் யாருன்னு மறந்துட்டியா, உன் படை தளபதியோட பொண்டாட்டிட்ட நானு, என் பேச்ச கேட்கல, உயிரோட எரிக்க சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல பயந்துகிட்டு அவளோட ஆர்டர் கேக்குறாங்க. வெளியே கேட்ட மூடிறானுங்க. இந்த படை தளபதியோட பொண்டாட்டிக்கு என்ன கோவம்னா, இந்த வீட்டுல இருக்கிற யாருமே உசுரோட இருக்க கூடாது, எல்லாருமே கொல்லணும், அதுவும் குறிப்பா அந்த எஜமானும் எஜமானியும் எவ்வளவு எல்லாம் என்ன மிரட்டினாங்க, அவங்க எல்லாருமே இங்க அதோ எரியாகணும் அப்படிங்கறதா அவளோட ஆசை. அதுக்காக ஈவி இறக்கம் இல்லாம இந்த கேட்ட மூடிட, இந்த வாசல் கதவை மூடிட நிறைய பேர் அங்க கொத்து கொத்தா செத்து போறானுங்க. அதுலயும் குறிப்பா நம்ம சப்பானி ஏதாவது ஆயுதம் கிடைக்குமான்னு தேடி ஓடிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி நம்ம கருப்பு மட்டும் வந்து, நீ தாண்டா இந்த எல்லா பிரச்சனைகளும்
பிரச்சனைக்கு காரணம். கார்கோ செத்ததுக்கு நீதான் காரணமா இருப்ப, கிரிக்ஸஸ் இப்ப அடிபட்டு கிடக்கிறதுக்கு நீதான் காரணமா இருப்ப, உன்னை பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல, இவங்களுமே ஏதோ ஏற்கனவே ஏதோ ஒரு பக இருக்குமோ என்னவோ ஒரு மேட்டர் தெரிய வருது. மேபி அடுத்த சீசன்ல ஏதாவது அந்த பிளாஷ்பேக் நமக்கு தெரியலாம். இந்த பக்கம் ஒவ்வொரு ஆளா செத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் நம்ம கருப்பு மொட்டை கையால இவன் சாக போறான். இப்படி வெறும் கையில இருக்கிறவன போய் கொள்றேன்னு கேட்க, அப்படியே இவன் ஒரு கத்திய தூக்கி போடுறான். கத்தி எடுத்து இவன் ஏதோ நேருக்கு நேரம் சண்டைக்கு வருவான்னு பார்த்தா, ரெண்டு சண்டையிலேயே பொத்துனு கீழே விழுந்துட்டு, நான் சப்பானிடா, எனக்கு ஒரு கால் வேலை செய்யாதடா, என்ன போய் இப்படி கொல்ல வர பாக்குறியாடா, சரி சாகணும் முடிவாய் போச்சு, என்ன கிளாடியேட்டர் வழி என்ன கொள்ளு அப்படிங்கிறாங்க. கிளாடியேட்டர் எப்படி கொள்ளுவாங்க தெரியும்ல, அவங்களோட தோல் பட்டையில இருந்து அப்படியே கத்தியை இறக்கி கொள்ளுவாங்க. அந்த மாதிரி ராஜமரியாதை எனக்கு கொடு, ஒரு கிளாடியேட்டரா நான் சாகணும்னு ஆசைப்படுறேன் கேட்க, அதை நம்பி நம்ம கருப்பு மட்டையும் சரின்னு ஒத்துக்கிறான். முண்டி போட்டு நிக்க, பின்னாடி இருந்து அந்த கத்தி எடுத்து குத்த வர, அதே நேரம் கீழே கிடந்த ஒரு ஆயுதத்தை எடுத்து நம்ம கருப்பு மட்டையோட கால்லயே ஒரு கோடை போட்டு கேவலமா கோலத்தனமா அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். டேய் வீரத்தனமா சண்டை போடுறான் கூட அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே கருப்பு மட்டையை வரைட்டு வருவான். வந்து பார்த்தா அங்க இருந்து ஆல்ரெடி எஸ்கேப் போலங்க. சப்பானியை எங்கேயுமே காணோம், எல்லாமே இங்க செத்து போய் கிடக்கிறது வெறும் புனங்கள் மட்டும்தான். ஆனா நம்ம கருப்பு மட்டைக்கு தெரியாது, அந்த புனங்களுக்கு நடுவுலயே நம்ம சப்பானி இப்படி ஒளிஞ்சு கிடப்பான்னு. அந்த பக்கம் கிறிஸ்தஸ் வந்துடுறான், எஜமானி இந்த பக்கம் தனியா இருக்கா, டேய் கலப்புருசா என்ன பத்தி உனக்கு தெரியுமாடா, நம்ம ரெண்டு எப்படிடா ஒண்ணு மண்ணா இருந்திருக்கோம், என்ன கொன்றாதரா, என்ன கொன்றாதரா, என் வயித்துல வளர்ற உன் குழந்தைக்காவது என்ன விட்டுறா அப்படின்னு கேட்க, என் புள்ள இவ்வளவு கேவலமான உன் வயித்துல வளர்றத விட சாகுறதே மேலும் சொல்லிட்டு கையில வச்சிருந்த அந்த கத்திய அசால்ட்டா அந்த கரு இருக்கும் பாத்தீங்களா அந்த இடத்துல லைட்டா குத்தி எடுத்துட்டு போயிட்டே இருக்கான். ரொம்ப சப்பையா அவள வயித்துல கிழிச்சிட்டு போறாங்க. ஓ மார்ல என் குழந்தை பால் குடிக்கிறத விட ஒரு பாவம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு வயித்த கிழிச்சிட்டு போவாம பாருங்க. இப்போ அந்த பக்கத்துல நம்ம ஃப்ரெண்டோட பொண்டாட்டி இருக்கால, அவ இங்க மிச்சம் இருக்கிறது யாருன்னா நம்ம மேஜிஸ்ட்ரேட்டோட பையன். அவனை எப்படியோ காப்பாத்தி கூட்டிட்டு ஓடுறான். அப்படி காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு கத்தி இருக்கும், அந்த கத்தி எடுத்துட்டு போன சண்டேல வாரோன்னு ஒருத்தர் செத்து போறானே, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேக்குறான். அவனா அவெல்லாம் ஒரு ஆளே இல்ல, அவன் கிளாடியேட்டர் லாக்கியே இல்ல, அவன் செத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவன் சாக வேண்டியவன் தான் அப்படின்னு சொல்லுமே அப்படியே கத்தி எடுத்துட்டு வந்து, இவனை அவனை பத்தி உனக்கு என்னடா தெரியும், அவன் யாரும் தெரியுமா, ஒரு பிள்ளைக்கு அப்பண்டா, ஒரு பொண்டாட்டிக்கு புருஷன்டா, எவ்வளவு நல்லவன் தெரியுமா, அவனுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை தெரியுமா, அவன் எப்படி அடிமையான தெரியுமா, எல்லாத்தையும் தாண்டி அவன் தாண்டா என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து சும்மா வச்சு சேவா பாருங்க. இவனை தன்னோட புருஷனோட சாவுக்கு பழி வாங்கிட்ட மாதிரி தான் தெரியுது. அதே நேரம் நம்ம ஸ்பாட்டக ஹீரோ இங்க வந்துறான், 10 15 குத்து வாங்கி கீழே செத்துட்டான் ஆல்ரெடி. இன்னும் செத்த பொணத்தையே கோவத்தோட குத்திக்கிட்டு இருக்க, அவளை கட்டி பிடிச்சு போது நிறுத்து, அவன் ஆல்ரெடி செத்துட்டான், நீ பழி வாங்கிட்ட போதும் போதும் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சதுக்கு பின்னாடி தான் அவ கொஞ்சம் ஆவேசத்தை குறைச்சுக்கிறா. உக்கிர தாண்ட வாடிட்டான் பாத்துக்கங்களேன். இப்ப அந்த பக்கத்துல எஜமான சுத்தி நிக்கிறானுங்க எல்லா அடிமைகளும், நான் தாண்டா உங்க எஜமான உங்க மாஸ்டர் என்னையே கொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்க, அந்த பக்கம் எஜமானி வயித்துல ரத்தம் ஒழுக வந்துட்டு இருக்கிறத பார்த்து இவன் கொஞ்சம் தடிமாறி போறான். அவன் நடந்து வரும்போதே ஸ்லிப் ஆகி அப்படியே பொத்துன கீழே விழுவா, அவள் அப்படியே கைத்தாங்களா பிடிக்க போக நடுவில் வந்து நம்ம ஸ்பாட்டகஸ் வந்து நிக்கிறான். என்ன பண்ண போற, அந்த பக்கம் உன் பொண்டாட்டி, இந்த பக்கம் நீ, உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நான் தான் இருக்கேன், சாக துடிச்சுக்கிட்டு இருக்கா, அவளை காப்பாத்த போறியா, ஏன் கூட சண்டை போட்டுட்டு அவளை காப்பாத்த போறியா, இங்க இருக்கிற எல்லாருமே கொன்னுட்டு அவளை காப்பாத்த போறியா, அந்த லெவலுக்கு உனக்கு ஆன்மை இருக்கா, வீரம் இருக்கா, சும்மா எங்களை வச்சுக்கிட்டு வேலை வாங்கிட்டு இருந்தே முடிஞ்சா இப்ப என்ன ஜெயிச்சிட்டு போட அவன் பொண்டாட்டியை பாரு அப்படின்னு கேட்க, இவனும் அடிக்க வர அசால்ட்டா ரெண்டே தட்டுல படுக்க போட்டுறான், கழுத்துல கத்திய வச்சிருக்கான். உன் பொண்டாட்டி எப்படி துடிக்கிறா, இதே மாதிரிதானே என் பொண்டாட்டி துடிச்சுக்கிட்டு இருப்பா, நம்ப வச்சு என்ன கழுத்து எடுத்துட்டேல, என் பொண்டாட்டியை கொண்டுட்டேல அப்படின்னு சொல்லி வாயில ஒரு இடி விடுப்பான் பாருங்க. ரத்தம் அப்படியே பொல பொல பொலன்னு கொட்டும். மறந்துட்டியாடா டே அடிமை, உனக்கு இப்ப கிடைக்கிற அந்த பேரு புகழு எல்லாமே நான் உனக்கு போட்ட பிச்சடா அப்படின்னு சொல்ல, இன்னும் நீ திருந்தலையில வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம எஜமானோட கழுத்துல ஒரு வெட்டு கொட்டுவான் பாருங்க. கழுத்து அப்படியே அப்படியே பொலந்து ரத்தம் அப்படியே கொட்டுங்க. அந்த பக்கம் வயித்துல ரத்தம், இந்த பக்கம் கழுத்துல ரத்தம், இந்த எஜமானனும் எஜமானியும் பக்கத்து பக்கத்துல பொத்துன்னு கீழே விழுந்து ரத்தம் சொட்ட சொட்ட செத்து போறானுங்க. அந்த இடமே பாத்தீங்கன்னா ரத்தத்துல நிறைஞ்சு போய் கிடக்கும். ஒரு வழியா எல்லா வேறையும் கொள்ளு கொள்ளு கொள்ளுன்னு சொல்லிட்டே இருப்பாங்கல்ல, அதை நிறைவேற்றிட்டானுங்க. இந்த வீட்டுல இருந்த அத்தனை எஜமானர்களுமே செத்து போயிட்டாங்க, இங்க உயிரோடு இருக்கிறது அடிமைகள் மட்டுமே. இனிமே ரத்தத்துக்கு ரத்தம் தான். நம்ம இவ்வளவு நாளா அடிமைகளா வாழ்ந்தே வாழ்ந்தே நம்ம உடம்புல இருந்த வீரமும் சுதந்திரமும் மறத்து போச்சு. எனக்கு நடந்த இந்த கொடுமை இனி எவனுக்குமே நடக்க கூடாது. என் கண்ணும் நாடே இன்னொரு நண்பன், இன்னொரு சகோதரன் அடிமையா கைவிளங்கூட போகக்கூடாது. ஏன் காதலி செத்த மாதிரி இங்க இருக்கான கிரிக்ஸஸ் அவனோட காதலி இழுத்துட்டு போன மாதிரி இனி எந்த காதலியுமே போகக்கூடாது. பொறுத்தது போதும், இனி நீங்க அடிமை கிடையாது, உங்களுக்கு தேவையான சுதந்திரம் உங்களுக்கு கிடைச்சாச்சு, எங்க வேணாலும் போங்க, எப்படி வேணாலும் இருங்க, சந்தோஷப்படுங்க. இல்ல ஏன் கூட சேர்ந்து நம்மள மாதிரியே அடிமையா கிடக்கிற எல்லாருமே மீட்டெடுக்கணும் நினைக்கிறீங்களா, வாங்க என் கூட சேருங்க அப்படின்னு கூப்பிட, எல்லாம் கிடைச்சது சுதந்திரம் போதுண்டா, தப்பிச்சு போகண்டா அப்படின்னு நினைக்காம நம்ம ஹீரோ பின்னாடி போறானுங்க. நம்ம ஹீரோவோட சேர்ந்து அவங்களும் அடுத்த அந்த சுதந்திர போருக்கு தயாரான
மாதிரி தாங்க தெரியுது. அடிமை விலங்குக்கு எதிராக இனி அவங்க போட போற சண்டை தாறுமாறா இருக்கும். சின்னதா ஒரு சாம்பிள் கொடுக்கறேன் பாருங்க. இவ்வளவு நேரம் என்ன பார்த்துட்டு இருந்தீங்க? ஒன்னு ரெண்டு பேர் தான் மாத்தி மாத்தி சண்டை போட்டுப்பாங்க கிரவுண்ட்ல. அதுவே உங்களுக்கு எவ்வளவு சூப்பராவும் வெறித்தனமா இருந்தது. இவங்களே ஒரு மிகப்பெரிய படையை கூட்டிட்டு அந்த ரோமாபுரியை நோக்கி படையெடுத்து போனா எப்படி இருக்கும், ஆயிரக்கணக்கான பேர் சண்டைக்கு போனா எப்படி இருக்கும், அதெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க அடுத்த சீசன்ல. மறக்காம பாருங்க, வியூஸ கூட்டிட்டே வாங்க. பிடிச்சா ரொம்பவே பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க வாட்ஸ்அப்ல. தேங்க்யூ.